போன வீடியோவில் நாம் பிசனுடைய ஹெட்டு அதனுடைய டைப்ஸுகளை பார்த்தோம் அடுத்த பாகமானது ஸ்கர்ட்டு பிசனுடைய கீழ்ப்பகுதி தான் வந்து ஸ்கர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இந்த ஸ்கர்ட் இருக்கிறதுனால தான் நமக்கு சிலிண்டரில் நேராக மேலேயும் கீழேயும் நகரக்கூடிய வகையில் இருக்குது இதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஸ்கோட்டில் தான் மெட்டல்னுடைய மெட்டல் பார்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது ஹீட் ஆகும்பொழுது எக்ஸ்பேன்ஷன் ஆகும் பொதுவாக எந்த ஒரு மெட்டல்னாலும் வெப்பத்துக்கு விரிவடையக்கூடிய தன்மையா இருக்கும் அப்போ இந்த பிசன் வந்து கரெக்டாக அந்த சிலனுடைய டயாமீட்டருக்கு ஒரு குறிப்பிட்ட கிளியரன்ஸ் வச்சு நாம் அதில் இன்செர்ட் பண்ணியிருப்போம் அப்போ ஹீட் ஆகும்போது எக்ஸ்பேன்ஷன் ஆச்சு அப்படின்னா அது சிலிண்டரோட போய் ஒட்டி கொள்ளும் அப்புறம் சிலிண்டரில் வந்து பிசன் வந்து சீஸ் ஆகி போயிடும் அப்போ இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அதில் ஒரு சில வழிமுறைகளை ஏற்படுத்துவாங்க ஒன்று வந்து ஸ்லாட் அப்படின்னு சொல்லி சொல்றது அதில் வந்து வரி பள்ளங்களை வந்து ஏற்படுத்துவாங்க அது வரி பல்லங்களை ஏற்படுத்துறது இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா கேம் கிரவுண்ட் பிஸ்டன் அப்படின்னு சொல்லி சொல்றது இந்த ஸ்ப்ளிட் இந்த ஸ்லாட் ஸ்கிரிட் அப்படின்றது வந்து ஒரு நாலு டைப் ஆஃப் ஸ்லாட்ஸ் வந்து பிரிப்பாங்க ஒன்று வந்து ஸ்பிளிட் ஸ்கர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றது இன்னொன்று வந்து டி ஸ்லாட் அப்படின்னு சொல்லி சொல்றது அது ஒபிலியூ ஸ்லாட் இன்னொன்னு வந்து சாலிடு ஸ்கர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு டைப் ஆஃப் ஸ்கர்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்லாட் ஸ்கர்ட்டில் கேம் கிரவுண்டுன்றது அது ஒரே ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்பேன்ஷனை தடுக்கக்கூடிய ஒரு மெத்தடு இந்த ஸ்கர்ட்டில் ஸ்லாட் ஸ்கர்ட்டு தான் வந்து பார்த்துருக்கீங்க இதில் ஒரு வரி பள்ளங்களை ஏற்படுத்திருக்காங்களா இதுதான் இந்த படத்தில் பார்த்துருக்கபடி தான் ஏற்படுத்துவாங்க இது எக்ஸ்பேன்ஷனை தடுக்கும் கேம் கேம் கிரவுண்டு அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா அதனுடைய பிசனுடைய டயா வந்து ரவுண்ட் ஷேப்ல இருக்காது ஒரு மாதிரி எலிப்ஸ் இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து கேம் கிரவுண்ட் பிஸ்டன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இந்த ஸ்லாட் ஏற்படுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அதுல வந்து ஒரு வரி ஏற்படுத்தும் பொழுது பிஸ்டன் ஹீட் ஆகும் பொழுது அந்த இடைவெளிய வந்து என்ன செஞ்சோம் சுருங்கி கொள்ளும் அது க்ளோஸ் ஆகிரும் க்ளோஸ் ஆகி பிசன் வந்து அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே ஆகுறதுனால நமக்கு அந்த எக்ஸ்பேன்ஷனை வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து நம்ம தடுத்துக்கொள்ளலாம் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ரயில்வே தண்டவாளத்துல எல்லாம் ஒரு தண்டவாளத்துக்கு இன்னொரு தண்டவாளத்துக்கும் இடையில வந்து ஒரு சின்ன கேப் கொடுப்பாங்கன்றது நம்ம பேசியிருக்கோம் அது மாதிரி உள்ளே இதை ஏற்படுத்துறது தான் இந்த ஸ்லாட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இந்த அதில் அந்த ஸ்லாட்டில் வந்து ஸ்பிளிட் ஸ்லாட்ன்றது வந்து இதுக்கு பேர் தான் ஸ்பிளிட் ஸ்லாட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இப்போ இந்த மாதிரி வரி பல்ல இருக்கும் பொழுது என்ன ஹீட்டுக்கு வந்து இந்த இடம் மட்டும் அப்படியே சுருங்கி ரவுண்ட் ஷேப் இது வந்து ஒட்டிக்கலும் ஒட்டி கொள்ளும் பொழுது ரவுண்ட் ஷேப் ஆகிருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஃப்ரீயாக மேலும் கீழும் அந்த சிலிண்டரில் கொரசாமல் ரொம்ப ஃப்ரிக்ஷனை ஏற்படுத்தாமல் மிளங்கலும் ஏறி இறங்கும் இந்த மாதிரி இதுக்கு பேர் வந்து டீ வடிவத்தில் இருக்கிறது டீ ஸ்லாட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஒப்ளிக்யூ அப்படின்றது வந்து அந்த ரிங் க்ரூவ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வலைதள பரப்புலேயே அப்படியே ஃபுல்லாக வெட்டி எடுக்கிறதுக்கு பேர் வந்து ஒபிலியூ ஸ்லாட் அப்படின் சொல்றாங்க சாலீடு ஸ்லாட் அந்த ஸ்கர்ட் அப்படின்றது வந்து பொதுவாக ஹெவி டியூட்டி இன்ஜின்களுக்கு வந்து இதை பயன்படுத்துவாங்க இது வந்து பொதுவாக அப்படியே சாலிடாவே இருக்கிற மாதிரி இருக்கும் இதாக அருக்குல இதுதான் வந்து டீ ஸ்லாட் இதுதான் வந்து ஸ்லாட் உள்ளுக்குள்ளேயே வந்து வெட்டி எடுக்கிறதுக்கு பேர் இந்த இதுவும் டீ ஸ்லாட் தான் இந்த இதுவும் டீ ஸ்லாட்டு தான் இந்த பிஸ்டனை பார்த்தா அவங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் அடுத்ததாக ஸ்லீப்பர் பிஸ்டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஸ்லீப்பர் பிஸ்டன் வந்து ஸ்பெசிஃபிக்காக பெட்ரோல் இன்ஜின்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு பிஸ்டன் இது சைஸே வந்து குறைச்சிருப்பாங்க சின்ன பிஸ்டனாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த ரெண்டு ஸ்கர்டில் ஒரு ரெண்டு பா ரெண்டு பக்கத்தில் வந்து ஒரு மாதிரி ஏரோடைன் மாதிரி வந்து வெட்டி எடுத்துருப்பாங்க எல்லாம் இருக்குதுல்ல அந்த ஒரு மாதிரி வி ஷேப்பில் வந்து சைடில் வெட்டி எடுத்திருக்காங்கல்ல அது மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஸ்லீப்பர் பிஸ்டன் அப்படின்டுவாங்க இந்த படத்துல பாக்குறீங்கள இந்த மாதிரி வெற்றி எடுத்துக்கூடிய இந்த பிஸ்டனுக்கு பேர் தான் ஸ்லீப்பர் பிஸ்டன் இது வந்து சாலிட் ஸ்கர்ட் பிஸ்டன் சொன்னோம்ல அதுல வந்து ஸ்லாட் எதுவும் இருக்காது அந்த மாதிரியான பிஸ்டன் இதில் பொதுவா வந்து ரிங்ஸ் அமையக்கூடிய இடம் மட்டும்தான் மேக்சிமம் இருக்கும் ரெண்டே ரெண்டு ரிங்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் இதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பிஸ்டன் ராக்கிங் ஆர் பிஸ்டன் ஸ்லாப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த டிடிசிலையும் இப்போ டி பிடிசிலையும் ஏறும்போது இறங்கும்பொழுது என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஸ்கர்ட்டு இந்த இடம் இருக்கு இந்த இடம் வந்து ரெண்டு சைட்லையும் வந்து அந்த போரில் வந்து டம்மு டம்முன்னு இடிக்கும் இடிக்கும்போது ஒரு நாய்ஸு கேட்கும் அந்த நாய்ஸுக்கு பேர் தான் வந்து என்னதுன்னா பிஸ்டன் ஸ்லாப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து வரக்கூடிய படத்தில் பார்த்தா அவங்களுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த பிஸண்டில் ஸ்கர்ட் ஏரியாவில் அந்த இதுக்கு பேர் வந்து கஜன் பெட்டி ஏரியா அப்படின்னு சொல்கிறது அதாவது பின் இந்த பிஸன் பின்னு மாட்டுறாங்கள இந்த ஏரியா இந்த ஏரியாவில் நிறைய மெட்டலை வந்து ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ரெடியூஸ் பண்ணுறது என்ன காரணம் அப்படின்னா நிறைய மா அந்த மெட்டலை எழுக்கிறதுனால டு ரெடியூஸ் த ரெசிப்ரோகேட்டிங் மாஸ் மேலே இங்கிலையும் ஏறி இறங்கிறதுக்குரிய அந்த வெயிட்டை குறைச்சிறதுனால ஈஸியாக வந்து மேலே இங்கேயும் ஏறி இறங்கும் ஏறதுனால நமக்கு இன்ஜின் பேலன்ஸ்டாக ஓடும் அதுவும் எப்போ ஹைஸ்பீட்லாம் நல்ல பேலன்ஸ்டாக நமக்கு ஓடும் ரெண்டாவது ஒரு காரணம் இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட பரப்பு எடுத்துறதுனால இது சிலிண்ட்ரு வாலோடு போய் என்ன செய்யாது ஒட்டாது அப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் எடுத்துருப்போம் அந்த பக்கமும் எடுத்துருப்போம் அப்போ ஒட்டாததுனால நமக்கு வந்து ஃப்ரிக்ஷன் வந்து நிறைய குறைக்கப்படுது அப்ப நமக்கு நிறைய அட்வான்டேஜ் வந்து இருக்குது இது எந்த மாதிரியான கார்களில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லோ ஹூட் ப்ரொஃபைல் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இந்த இன்ஜின் பேனட் இப்ப மாடர்ன் கார்லாம் பேனட்லாம் குறைவாக குறைவா இருக்குன்னு சொன்னோம்ல தாழ்வாக அமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னோம்ல அது எந்த மாதிரியான இன்ஜின் பயன்படுத்தப்படும் ஸ்கொயர் இன்ஜின் தான் பயன்படுத்துது ஸ்கொயர் இன்ஜின் என்னது டயாவும் அதாவது போருடைய டயாவும் ஹைட்டும் சேமாக இருக்கிறது அப்ப அது வந்து டோட்டலாகவே இன்ஜினுடைய ஹைட் வந்து குறைஞ்சிரும் அப்ப இன்ஜினுடைய ஹைட்டு குறைஞ்சிடுச்சுன்னா பிஸ்டன் பெருசா போட்டோம்னா நமக்கு வந்து பிஸ்டன் கீழே இறங்கும் போது கிராங்க்ஸ் ஆப்ல போய் இடிக்க ஆரம்பிச்சிடும் அப்ப அந்த பிஸ்டன் சைஸையும் கனெக்டிங் ராடு சைஸையும் வந்து என்ன செய்வாங்கன்னா குறைச்சிடுவாங்க அப்படின்னா தான் அது வந்து ஃப்ரீயாக வந்து அந்த இன்ஜினுக்குடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக ஓடும் அதுக்கு தான் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய பிஸ்டன் தான் ஸ்லீப்பர் பிஸ்டன் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஸ்கர்ட்டில் வந்து அந்த ஷர்ட்டில் வெட்டி எடுத்துருக்க மாதிரி வெட்டி எடுத்திருப்பாங்க அப்படின்னு அது என்ன பர்பஸ் இன்னொரு பர்பஸ் என்ன அப்படின்னா இந்த ஸ்கொயர் இன்ஜின்னால போரோடைய ஹைட்டு குறைஞ்சிருது இல்லை அந்த அப்போ கிராங்க் சாப்பிட்ட உள்ள கவுண்ட்ரு வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஒரு மாதிரி ஹாட்டின் ஷேப்ல இருக்கும்ல ரவுண்டா அந்த கவுண்ட்ரு வெயிட் வந்து தட்டாம இருக்கிறதுக்கும் தான் இந்த இந்த மாதிரி வீ காடி மாதிரி ஆனது வெட்டி எடுக்கப்படுகிறது இதுக்கு பேர் தான் வந்து ஸ்லீப்பர் பிஸ்டன் அடுத்ததான் கேம் கிரவுண்டு பிஸ்டன் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஸ்கர்ட்டை வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸ்கர்ட்டில் வந்து நமக்கு என்ன நடக்குது ஹீட் ஆகும்போது எக்ஸ்பேன்ஷனை தடுக்கிறதுக்கு தான் இந்த இது இந்த எக்ஸ்பான்ஷனை ஈடு கட்டுறதுக்கு தான் இந்த பார்த்துருக்கோம் இது கேம் கிரவுண்டு பிஸ்டன் அப்படின்னு சொல்கிறது இதில் வந்து ரவுண்டு ஷேப்பாக இருக்காது நார்மல் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி எலிப்ஸு ஷேப்பில் வந்து இருக்கும் அது ஹீட் ஆன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டு ஷேப்புக்கு வந்துடும் இதுக்கு பேர் தான் வந்து கேம் கிரவுண்டு பிஸ்டன் பொதுவா எக்ஸ்பான்ஷன் ஆகிறது எங்க எக்ஸ்பான்ஷன் ஆகும் மெட்டல் அதிகமாக உள்ள தான் எக்ஸ்பான்ஷன் ஆகும் மெட்டல் இதுல வந்து எங்க அதிகமாக இருக்குது பிஸ்டன் பின்பாஸ் இருக்கிற தான் மெட்டல் வந்து அதிகமாக இருக்கும் அப்ப எக்ஸ்பான்ஷன் அதிகமாக இருக்கும் அப்ப இதனுடைய மைனர் டயா அப்படின்றது வந்து இந்த பிஸ்டன் பின் பாஸ் ஏரியாவில தான் மைனர் டயாவாக வச்சிருப்பாங்க இது மேஜர் டயாவாக இருக்கும் அப்ப இங்கே மெட்டல் அதிகமாக அதிகமா தான் இந்த இடத்துல மட்டும் எக்ஸ்பான்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்றப்ப நம்ம ஹீட் ஆன உடனே இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்புக்கு வந்துடும் இதுக்கு பேர் தான் கேம் க்ரௌண்டு பிஸ்டன் இது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் நம்ம ஒரு மாதிரி ஜூம் பண்ணி காமிச்சிருக்காங்க இது பார்த்தா நமக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு வித்தியாசமாக தெரியாது அந்த மெட்டல் பார்ட்டில் தான் நமக்கு கண்டுபிடிக்க முடியும் இந்த இதில் எஃபெக்ட் நம்ம போட்டுருக்காங்க கோல்டு கண்டிஷனில் எப்படி லைஃப் ஷேப்பில் இருக்குது கொஞ்சம் வார்மப் ஆன ஒண்ண எப்படி மாறுது ஹார்ட் கண்டிஷன்ல ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும் மாற்றுறதுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு வரி பள்ளம் தான் வந்து ரிங் குரூவ் அப்படின்னு சொல்லி சொல்றது அடுத்த பாகம் வந்து ரிங் குரூவ் இந்த ரிங் குரூவில் வந்து என்ன அப்படின்னா கம்பிரசன் ரிங்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுவாங்க அடுத்து ஆயில் ரிங் அப்படின்னு சொல்லி ரெண்டு ரிங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இந்த கம்ப்ரஷன் ரிங்னா ரெண்டு குறைஞ்ச வச்ச ரெண்டு ரிங் இருக்கு அதுக்குரிய க்ரூ வந்து அதில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த ஆயில் ரிங் இருக்கிற ஏரியாவில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க அதுக்கு பேர் வந்து ஆயில் ட்ரைன்டு ஹோல் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லுவாங்க இது என்ன செய்யும் அப்படின்னா பிஸ்டன் வந்து டிடிசிலேருந்து பிடிசியை நோக்கி வரும்பொழுது அந்த சிலிண்டர்ல வாலில் ஒட்டி இருக்கிற ஆயிலை பூரா வந்து என்ன செய்யணும் ஸ்க்ராப் பண்ணும் அப்படி ஸ்க்ராப் பண்ணும்போது அந்த ஆயில் பூரா இந்த ரிங்ஸ் வழியாக அந்த பிஷனில் உள்ள பின்னாடி அந்த ஹோல்ஸ் வழியாக அப்படியே பின்பகுதியில் ஒழுகி அப்படி நேராக சம்புக்கு வந்து போயிடும் ஒரு சில இதில் அந்த பின் பாஸுக்கு கீழேயே இன்னொரு ஆயில் ரிங் குரூவும் வச்சுருப்பாங்க பெரிய அதாவது ஹெவி டியூட்டி என்ஜின்கள்லாம் வச்சுருப்பாங்க இல்லாட்டினா ஒரு ரிங் குரூவு தான் வரும் இந்த ரிங் குரூவில் தான் நம்ம பிஸ்டன் ரிங்ஸ் வந்து மாட்டியிருப்போம் அப்போ அதை மாட்டியிருக்கும் பொழுது அந்த ரிங் குரூவுக்கும் அந்த பிஸ்டன் ரிங்குக்கும் இடையில் ஒரு சின்னதாக ஒரு சின்ன கிளியரன்ஸ் வந்து ஒன்று கொடுத்துருப்போம் அப்படியே அது கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா அப்படியே ஒட்டிக்கிடும் அது சுருங்கி விரக்கூடிய தன்மை வந்து அதில் இருக்காது இப்படி இந்த கிளியரன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால பிஸ்டன் மேலும் கீழும் ஏறி இறங்கும் பொழுது அதில் வந்து ஒரு சின்ன ஆக்ஷன் வந்து ஏற்படும் பிஸ்டன் ரிங் வந்து அந்த குரூவுக்குள்ளேயே மேலும் கீழும் வந்து அப்படியே நகலும் அது நாளடைவில் அடைவுல என்ன ஆகும் சாஃப்ட் மெட்டீரியல்னால நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரிங் குரூவை வந்து அகட்டிருக்கும் அப்ப அந்த ரிங் குரூவை அகட்டுறதுனால கிட்டத்தட்ட அப்படி கீழே பிசன் மேல இருந்து இப்படி கீழே இறங்கும் பொழுது அதாவது இப்போ பிசன் வந்து கீழேருந்து இருந்து மேல போகுது அப்படின்னா இந்த ரிங் குரூவுக்கும் இப்போ ரிங்குக்கும் இடையில வந்து இந்த ஆயில் போய் நின்றுக்கிடும் திரும்ப பிசன் வந்து மேலே ஏறும் பொழுது என்ன செய்யும்னா அந்த ஆயிலை வந்து அப்படியே கம்போசன் சேப்பருக்கு கொண்டு போகும் கிட்டத்தட்ட ஒரு ஆயில் பம்பு மாதிரி வேலை செஞ்சிடும் இப்போ இந்த தேய்மானம் அதிகமாக ஆனால் ஆனா இந்த மாதிரியான ஆயிலை வந்து நிறைய கம்போசன் சேப்பரில் கொண்டு போய் ஏரிய விட்டு நமக்கு பிளாக் ஸ்மோக் வந்து வெளியே வரும் இதை தான் வந்து ரிங் கேரியர் பிஸன் அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க இந்த குரூவில் வந்து ஒரு ஸ்டீல் ஆன ஒரு இதை வந்து இன்சர்ட் பண்ணிடுவாங்க ஸ்டீலில் இந்த படத்தில் பார்த்தா தெரியும் ஸ்டீலில் வந்து இன்சர்ட் பண்ணிடுவாங்க இப்போ ஸ்டீலில் இருந்துச்சு அப்படின்னா அந்த சீக்கிரமாக வந்து என்ன செய்ய முடியாது அதை தேய்மானம் அடைய வைக்க முடியாது இது மேக்ஸிமம் ஹெவி டியூட்டியான டீசல் இன்ஜின்களில் பயன்படுத்துவாங்க அப்போ இல்லாட்டின்னா ஆயில் வந்து நிறையா சாப்பிடுன்றதுக்காண்டி இந்த மாதிரி செய்கிறது இதுக்கு பேர் தான் இது இது டாட்டாவில் வந்து இதை ஆர்சிபி பிஸ்டன் சொல்லுவாங்க டாட்டா வெஹிக்கிள்களில் இது ஆர்சிபி பிஸ்டன் ரிங் கேரியர் பிஸ்டன் சொல்லுவாங்க லைலாண்டு வெஹிக்கிள்ல யூஸ் பண்றது வந்து ஆல்ஃபின் பிஸ்டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்த பாட்டுக்கு பேர் வந்து ரிங் லேண்டுன்னு சொல்றது இதுக்கு பேர் தான் ரிங் லேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றது அதான் அந்த மேட்டு பகுதிக்கு பேர் தான் ரிங் லேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றது இந்த ரிங் வச்சு நம்ம வந்து பிரிக்கணும் அப்படின்னா ஹீட் டேம் பிஸ்டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஹெட்லதான் வந்து நமக்கு வந்து ஹீட் வந்து அதிகமாகும் இப்போ இதில் ஹீட் வரக்கூடியது வந்து அப்படியே ரிங்ஸ் வழியா சிலிண்டருக்கு வந்து நமக்கு ஹீட்டை வந்து கடத்தணும் பொதுவா வந்து பிஸ்டன் வந்து சிலிண்டரோடையே ஒட்டியே இருக்காது இந்த ரிங்ஸ் மட்டும்தான் என்ன செய்யும்னா ஒட்டி இருக்கும் அப்போ இந்த ஹீட்டு வந்து நிறைய பிஸ்டன்ல வந்து ஹீட்டு ஏற்படக்கூடாதுன்றக்காண்டி என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த டாப் ரிங் குரூவுக்கு மேல ஒரு சின்ன குரூ மாதிரி வந்து என்ன செய்வாங்கன்னா வெட்டி எடுத்துடுவாங்க அப்ப வெட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னா வரக்கூடிய ஹீட்டு வந்து இந்த பக்கம் வந்து ரொம்ப ஏற்படாது அது நேராக பிஸ்டனுக்கு இந்த ஸ்கோட்டு பக்கம் போனதுனால இங்கே ஏற்கனவே ஆயில்கள் நிறைய ஆயில் நிறையா இருக்கிறதுனால பிஸ்டன் வந்து எனி டைம் வந்து கூலாக ஓடும் அதனாடி தான் இந்த ஹீட் ஆண்ட் பிஸ்டன் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரன் கூலர் பிஸ்டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இதில் இந்த குரூவில் கட்டாயம் ரிங் பொருத்தப்பட மாட்டாது அப்படியே அடுத்த வீடியோவில் நம்ம இதனுடைய கன்ட்ரிவேஷனை பார்ப்போம்